ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் டின்னர் ஐடியா டே டூவோட வீடியோ. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும், என்னோட எந்த வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இந்த தோசை எடுத்திருக்கேன். இந்த தோசை ரெசிபி வீடியோ நேற்று போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பாருங்கள், நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு நாள் முன்னாடி நைட்டு ஃப்ரை பண்ண சிக்கன் தான் அது, அதையும் கூட அது கூட வச்சு சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா தொட்டுக்கிறதுக்கு இது கூட நீங்கள் சட்னி யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃபுல்லாக நான்வெஜ் தான் இந்த தோசை, நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு சட்னி யூஸ் பண்ணலாம். நான் இது கூட தொட்டுக்கிறதுக்கு மீன் குழம்பு தான் எடுத்துருந்தேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வச்சே சாப்பிட்டுக்கோங்க. சாம்பார் கூட ட்ரை பண்ணலாம், பருப்பு போடாமல் சாம்பார் வச்சுக்கோங்க. சாம்பார் இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம நார்மலாக சாப்பிட்ற அந்த தோசைக்கு, அந்த தோசை சாப்பிட்ற அந்த ஃபீல் நமக்கு இது சாப்பிட்றப்போ கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நைட்டு டின்னருக்குண்ணா இன்றைக்கி எக் ஃப்ரை எடுத்திருந்தேன். இதோட ரெசிபி வீடியோ நான் இனிமேல் தான் போடணும், எடிட் பண்ணியிருக்கேன், இனிமேல் நான் போடுறேன். டேஸ்ட்டாக இருந்துச்சு, இது கேரளாவோட ஸ்பெஷல். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நைட்டு டின்னருக்கும் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த டயட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தோசை இட்லி இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படி எதுவும் கிடையாது. நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரியும் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இப்படி சாப்பிட்றதுக்கு, அதனால தான் இந்த டயட் வந்து போர் அடிக்காமல் போயிட்டே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறப்போ என்ஜாய் பண்ணி சாப்பிட ஆரம்பிப்பீங்க. லஞ்சு மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா நம்ம கண்டிப்பாக ரைஸ் எடுத்துகிட்டு இருந்திருப்போம், அதனால் அது மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை நைட்டு டின்னராக இருக்கட்டும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நேரம் நம்ம இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்காது, அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடனே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். லஞ்ச் பாக்ஸ் இல்லைன்னா மார்னிங்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகலாம். அதுக்கேற்ற மாதிரியும் நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது, நான் அடுத்தடுத்து வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். இவ்வளவு சாப்பிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு வயிறு நிரம்புற மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் அதுக்கு பதிலாக நிறைய சேலட் கூட இது கூட ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். சேலட் கூட நிறைய வெரைட்டி வெரைட்டியாக நம்ம செய்யலாம். எங்களுக்கு இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கேபேஜ் அப்புறம் கேரட் அப்புறம் குக்கும்பர் இது மட்டும்தான் கிடைக்குது. ஸோ உங்கள் ஊரில் உங்களுக்கு எந்தெந்த வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இருக்கும் அந்த வெஜிடபிள்ஸில் நீங்கள் சேலட் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. நல்ல ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும், என்னென்னா நம்ம நல்ல வேறு நம்பரை சாப்பிட்டு அந்த ஃபீல் கிடைக்கும், வெயிட் லாஸும் ரொம்ப சீக்கிரமாக இருக்கும் நமக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள், ரிப்ளை பண்ணுறேன்னா. அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ஏதாவது கேட்கணுன்னா மெயில் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.